வணக்கம், வெல்கம் டு எஸ்எம் ஃபேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஹூக் கட்ட போறோம். ஹூக் வந்து எப்படி கட்டுறது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து கையில் கட்டுவோம் இல்லையா. சாதாரணமாக வந்து பிளவுஸ் தைச்சு முடிச்சுட்டு மேலே வந்து பைப்பின்லாம் கொடுத்து, பைப்பின்னாக்க இது கொடுத்து துணி கொடுத்து மடக்கிலாம் தைச்சாச்சு. இப்போ இந்த பட்டி சைடு வந்து பட்டி தைச்சதுக்கப்புறம் இதை வந்து இப்படி திருப்பி மடித்து அடிப்போம். மடித்து அடிச்சுட்டு இந்த உள்பக்கமாக நம்ம வந்து ஹுக் கட்டுவோம் இல்லையா. இப்போ வந்து அந்த மாதிரி ஹுக் கட்டுறதுக்கு மிஷினில் கட்டணும் அப்படின்னாக்க, நம்ம இதை மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மேலே ஹுக்கு மிஷினில் வச்சு தைச்சோம்னாக்க அடியில் மேலே வந்து இந்த பக்கம் நூல் தெரியும் இல்லையா. இப்போ யூஸ்வலாக வந்து நம்ம கையால் தைக்கும் போது அடியில் வந்து நூல் தெரியாது. மேலாக இந்த துணியில் மாத்திரம் நம்ம தைப்போம். கையால் தைக்கிறது அப்படிங்கிற போது இதை மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம தைக்க முடியும். இதே இது நம்ம மிஷினில் தைக்கணும் அப்படின்னா இதை வந்து மடக்கி தைச்சிக்க கூடாது. இதை வந்து இது மாதிரி மடக்கிட்டு இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடிக்காமல் இதை மாதிரி வச்சுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹுக் கட்டி முடிச்சிடணும். மிஷினில் கட்டி முடித்ததுக்கப்புறம் இதை அப்படி மடக்கி அது மாதிரி அடிக்க போகிறோம். இப்போ இது மிஷின்லேயே எப்படி நம்ம கட்டணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அது வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால இப்போ திரும்ப அதை நான் ஹுக் கட்டி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த FS 101 இந்த மிஷினில் நம்ம வந்து ஹுக் கட்ட போகிறோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த லெவல் ஹுக் கட்டுறது அப்படின்னாலே நம்ம வந்து இதில் தான் வச்சுக்கணும். நம்ம ஜிக்ஸாக் பொசிஷன் வந்து இதில் வந்து 04th நம்பர் ஜிக்ஸாக் பொசிஷன், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 04 மாற்றினதுக்கப்புறம் நம்ம இது வந்து மேலே இருக்கிறது வந்து லென்த்து, அந்த லென்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை நமக்கு. இது வந்து விட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 3.5 இருக்குது. இதை நான் வந்து 4 இல்லைனா 4.5 அந்த மாதிரி வச்சுக்கணும். நான் வந்து 4.5 வச்சுட்டு நம்ம இப்போ அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் 4.5 மாற்றியாச்சு. இதுதான் வந்து பட்டன் கட்டுற ஃபூட்டு, பட்டன் ஃபூட் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபூட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடியில் பின்பக்கமாக ஒரு இது இருக்குது இல்லையா, அதை லேசாக ப்ரெஸ் பண்ணலாம், இந்த ஃபூட்டு வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ஃபூட்டை இதை வந்து இந்த ப்ளூ கலர் இது வந்து நம்மளை பார்த்து இருக்கணும், அந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணிக்கணும். இதை மாதிரி வச்சுக்கணும். இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா க்ளோஸாக தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல நடுவில் ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியில் வச்சு லேசாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணலனாக்க அழகாக வந்து சீட் ஆகிடும். சீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபூட்டை வந்து மேலேயும் கீழே ப்ரெஸ் பண்ணாக்க மேலே கரெக்டாக செட் ஆகிடுது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இதை மடக்கி தைக்கிறதுக்கு முன்னால் இந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்துல நம்ம ஹுக் கட்டணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கடுத்ததான் இதோட சென்டர் பகுதி, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு சென்டர், அப்புறம் இது ரெண்டுத்துக்கு சென்டர், அந்த மாதிரி 5 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 5 மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம 4.5 ஜிக்ஸாக் பொசிஷன் 4.5 வச்சுருக்கோம். இது மாதிரி அடிச்சல்னாக்க ஜிக்ஸாக் பொசிஷனில் ஒரு 5-6 தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சு நடலாம். இதே வந்து துணியில் வந்து எந்த இடத்துல அடிக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். இதை இப்படி இப்படி மடித்து வச்சோன்னா இந்த இடத்துல தான் நம்ம ஹுக் கட்டுவோம். இந்த லாஸ்ட்டு கீழே கட்ட மாட்டோம், இந்த மேலே தான் கட்டுவோம். அப்போ தான் மேலேனா ரொம்ப வந்து இந்த ஹுக்கோட பொசிஷன் வந்து இப்படி மேலே தெரியக்கூடாது. ஆக்சுவலாக இப்படி வச்சோன்னாக்கா மேலே வந்து இந்த இடத்துல இப்படி தெரியக்கூடாது, மேலே வெளியில் நீட்டி நிற்கக்கூடாது, உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம தைக்கணும். இந்த இடத்துல இதோ இப்படி வச்சு தைக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அது எந்த இடம் பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜிக்ஸாக் வந்து தைச்சுக்கணும். அஞ்சாவது தைக்க போகிறோம். இப்போ நம்ம 5 பட்டனுக்குமே இந்த ஜிக்ஸாக் பொசிஷன் ஒரு 5-6 தடவை குத்தி எடுத்து தைச்சாச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒன்னோடத்துக்கு ஒன்று இங்கே
இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஹுக் எடுத்துக்கலாம். ஹுக் எடுத்துட்டு இந்த இடத்துல அந்த லூப் தெரியறது இல்லையா, அந்த லூப்பில் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சு மாட்டணும். இந்த ஹுக்கு எப்போதும் யூஸ்வலாக நம்ம எப்படி மாட்டுவோமோ அதே மாதிரி மாட்டி எடுக்கணும். இந்த இதில் ஃபுல்லாக மாட்டியிருக்கணும். ரெண்டே ரெண்டு தையலை மட்டும் எடுத்தெல்லாம் சீக்கிரம் அறுந்து போயிடும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி மாட்டிட்டு இப்படி திருப்பி விட்டுவிட்டு எல்லாம் இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஹோலுக்கும் இந்த ஹோலுக்கும் சேர்த்து அதே ஜிக்ஸாக் போட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி வச்சு தைச்சேனாக்கா அழகாக வந்து ஹுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஹுக்கு மாட்டிக்கலாம் நம்ம. தெரியறதா? நல்ல க்ளோஸ்அப்பில் தான் காமிக்கிறேன். இந்த ஹுக்கு இருக்குது. இதில் இந்த இடத்துல ஜிக்ஸாக் பொசிஷன் இப்படி இப்படி தைச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல ஹுக்கு நம்ம யூஸ்வலாக மாட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாட்டணும். இதில் அதில் மாட்டி எடுத்துட்டு இப்படி திருப்பி விடணும். இப்போ திரும்ப காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் பொசிஷன் இப்படி இது பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஹுக் இருக்குது. இந்த ஹுக்கை வந்து இந்த இதில் இப்படி மாட்டி இப்படி திருப்பி விடணும், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு ஹுக்கு இது பாருங்க. தெரியறதா? இப்போ எல்லாத்துக்குமே ஹுக்கு மாட்டியாச்சு. ஹுக்கு மாட்டினதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி கரெக்டாக, இப்போ அது அப்படி பொசிஷன் மாற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து மாறிடக்கூடாது. இந்த இந்த ஹுக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் அந்த இது வந்து அந்த ஹுக்கில் வந்து கரெக்டாக ப்ரெஸ் ஆகிட்டு அந்த ரவுண்டை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஜிக்ஸாக் பொசிஷன் வந்து கரெக்டாக அந்த ஹுக்கில் அந்த ரெண்டு ஹோலில் மாத்திரம் ஊசி படுற மாதிரி விழணும். இல்லை அந்த ஹுக்கில் வந்து ஊசி பட்டுதுன்னா ஊசி வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டான பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த வித்தோட பொசிஷன் முன்னாடி 4.5 வச்சுருந்தோம், இப்போ வந்து 3.5 மாற்றிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தைக்கும் போது லைட்டா மெதுவா தைச்சிட்டு அது வந்து ஊசி உடையாம இருக்கா, பொசிஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு சேஞ்ச் கரெக்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா ஃபாஸ்டா தைக்கலாம். இந்த பொசிஷன் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிட்டு அந்த பட்டன்ல கரெக்டா அந்த ப்ளூ கலர் இதுல செட் ஆறதா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் அது மாதிரி ஊசி இறக்கும் போது மெதுவாக அடிக்கணும், அதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம். ஒரு 5-6 தையல் அது மாதிரி போட்டுடலாக்க ஹுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து ஹுக்கு வந்து எல்லாத்துக்குமே கட்டியாச்சு. இப்போ மீதி உள்ள இந்த எக்ஸ்ட்ரா நூல் டபுள் டபுளாக இருக்கும் இல்லையா, முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணது இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதே இது இப்படி மடித்து தைக்கணும். அதுக்கு வந்து ஆர்டினரி ஃபுட் போட்டு தான் தைக்கணும். இப்போ அதுக்கு பதிலாக இந்த இடத்துலையும் நம்ம லூப்பு கட்ட போகிறோம். அந்த ஹுக்கை மாட்டுறதுக்கு இங்கேயும் லூப் கட்டுவோம் இல்லையா. இப்போ இந்த பக்கம் ஹுக் கட்டியாச்சு. இந்த பக்கம் ஹுக் கட்டிட்டு இந்த லூப்பு பட்டியில் இந்த இடத்துல லூப்பு வந்து தைக்கணும் இல்லையா, அந்த இதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு லூப்பையும் மிஷின்லேயே கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுட்டு மாற்றிக்கலாம். இப்போ வந்து லூப் கட்டுறதுக்கு கரெக்டாக இந்தந்த நேராக வந்து இதையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் அதே பொசிஷன் இதை வந்து 3 வச்சுக்கலாம்.
அந்த zigzag position வந்து கரெக்ட்டா 3 ல வெச்சுக்கோங்க இது வந்து இதுதான் லூப் லூப் வந்து கையால தைக்கிறதுக்கு பதிலா மெஷின்லயே தைக்கிறதுக்கு இந்த மாதிரி லூப் கிடைக்கிறது இந்த லூப் வந்து இந்த இடத்துல இப்படி வெச்சு fix பண்ண போறோம் fix பண்ணிட்டாக்க இந்த இடத்துல hook மாட்டிக்கிறதுக்கு இந்த இடத்துல மாட்டிக்கலாம் அப்ப இந்த இடத்துல ஆண்டியோ fix பண்ணிக்கணும் இத வந்து நல்ல அந்த hook வந்து கொஞ்சம் distance இருந்ததுனாக்க இத வந்து நல்ல கிட்ட காக்கிக்கலாம் இந்த மாதிரி இத நெருக்கி விட்டுக்கலாம் நெருக்கி விட்டுட்டதுக்கு அப்புறம் நெருக்கி விட்டுண்டாச்சு இந்த இதை இதுக்கப்புறம் இதை கரெக்டாக இந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல இந்த லூப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த லூப்போட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ப்ளூ கலர் இதில் வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது கரெக்டாக கையால் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு சின்னதாக அந்த கட்டர் இருக்கு இல்லையா அந்த கட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டர் இருக்கு இல்லையா இந்த கட்டரை வச்சு கரெக்ட்டா பொசிஷன் பண்ணிக்கலாம் பொசிஷன் பண்ணினதுக்கு அப்புறம் இதுலயும் வந்து இந்த ஹோல் கரெக்ட்டா இதுல ஒரு தையல் விழணும் அந்த மாதிரி மாத்தி விழணும் கரெக்ட்டா லேசா தைக்கலாம் இப்போ வந்து ஊசி உடையல இப்போ ஃபாஸ்டா தைச்சுக்கலாம் அத மாதிரி தைச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஹூக்ல ஹோல்ல தைச்சதுக்கு அப்புறம் அத வந்து கொஞ்சம் தள்ளிட்டு இதை மற்றும் விட்டோம்னா இது வந்து தூக்கி தூக்கின்னு வரும் அதனால இந்த இடத்துலையும் நம்ம மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஜிக்ஸாக் பொசிஷன் அது மாதிரி இந்த கம்பியில் பார்த்தேல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஹோல்லையும் அடிச்சுக்கணும் அதுக்கு அடுத்து தான் அந்த ஹோலை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த கம்பியை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் இது வந்து இது எழும்பி வராமல் இருக்கும் அது மாதிரி இந்த சைடு ரெண்டு சைடும் அதே போல் அடிச்சுக்கலாம் இதை மாதிரி எல்லா ஹுக்கையும் நம்ம தைச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நெருக்கி விட்டுக்கணும் கிட்டக்க கரெக்டாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஊசி உடையாம் இந்த மாதிரி ஊசி வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால வந்து பொசிஷன் வந்து கரெக்டா வைக்கணும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த மிஷினில் வந்து எரர்னு காமிக்கும் கரெக்டாக அந்த இதில் தையலில் விழாம அந்த லூப்பு மேலே வந்து ஊசி பட்டுதுனாக்க ஊசி உடையறதுக்கு ஊசி வந்து உள்ளுக்குள்ளே அழுத்தாம மிஷின் வந்து எரர்னு காமிக்கும் இதை மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் இதுவும் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் கையால் பண்ண முடியாது அப்படி இல்லைன்னா கையால் ஒரு தையல் போட்டு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் கூட நம்ம இதில் பண்ணலாம் அது வேலை கொண்ட வேலை அப்படிங்கிறதுனால நான் இதிலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு லூப்பு ரெண்டு ஹோ ஓட்டையில் வச்சு அந்த இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது நகராது கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் டஃப்பு அதை வந்து எல்லோரும் ரொம்ப பொறுமையாக பார்த்து செய்யுங்க இது பிரதர் உஷா சாதாரண மெரிட் சிங்கர் எந்த இதில் ஜிக்ஸாக் இருந்தாலும் ஜிக்ஸாக் இருந்தாலே போகிறோம் இந்த அந்த மிஷினில் இந்த ஃபூட் இருந்தால் மட்டும்தான் நான் பண்ண முடியும் எந்த மிஷினுக்கு இந்த ஃபூட் இருக்கோ அந்த மிஷினில் நீங்கள் பண்ணலாம்
இப்போ இது எல்லாமே தைச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி இதில் உள்ள அந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த சைடு வந்து இந்த இடத்த அப்படி மடித்து இந்த இடத்துல தைக்கணும் இல்லையா, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து யூஸ்வலாக அந்த ஃபூட்டு, பழைய ஃபூட்டு, இந்த ஃபூட்டரை வந்து மாற்றிக்கணும். ஃபூட்டர் மாற்றிட்டு ஆர்டினரி ஸ்டிச்சு 00 வச்சு லென்த் வைஸ் வந்து 3 or 3.5 இந்த மாதிரில ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தைக்கிற லென்த்து வந்து 3 or 3.5 இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஆர்டினரி தையல் தைக்கலாம். இதை வந்து ரெண்டு தையல் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எண்டில் தைச்சுக்கோங்க. லாக்கிங் ஸ்டிச் போட்டுண்டு முடிச்சுட்டு திரும்ப எகெயின் வந்து இந்த இது தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த இதுக்கு பக்கத்தில் இப்போ வந்து இந்த இடத்துல இது தைச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு இந்த இந்த லூப்பு, அந்த ஹுக்கு, ஹுக்கு பட்டியில் ஹுக்கு தைச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம். இது மட்டும் நம்ம அப்படியே போட்டு இது பண்ணோம்னாக்கா இது வந்து இழுந்த மாதிரி வந்துக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இன்னொரு தையல் போட்டுக்கணும். இந்த இடத்துல வச்சு இன்னொரு தையல், ஃபஸ்ட்டு லாக்கிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். இது முடிச்சாச்சு, இப்போ தைச்சு முடிச்சாச்சு. தவிர எக்ஸ்ட்ரா நூல்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலேருந்தும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஹூக் போட்டு பாருங்க, கரெக்டாக நிற்கும் எல்லா இடத்துக்கும். கரெக்டாக அது அதுக்கு நேராக தைக்கணும், மாற்றி தைச்சிடக்கூடாது. மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணிக்கும் போது கரெக்டாக பண்ணிக்கணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா லூப் வேணும்னாக்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளவுஸுக்கு ஹுக்கு எப்படி கட்டினோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக மிஷினில் ஒரு 5 minutes நம்மளால் பண்ண முடியும். இது ரொம்ப நிறைய பிளவுஸ் இருக்குது அப்படின்னாக்கா அழகாக அந்த 404 வச்சு நம்ம கடக்கடன்னு வந்து இதில் ஈஸியாக இருக்கும் இது கோக்கிறதுக்கு. மற்றபடி கையில் பண்ணுறது அப்படின்னாக்கா அதுவும் ஈஸி தான், பட் நூல் வந்து ஊசியில் வந்து கோத்து கோத்துன்னு நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தைக்கணும் இல்லையா. ஹுக்கு எல்லாத்துக்கும் கட் பண்ணிக்கணும், அதுக்கு அடுத்தது லூப்பு தைக்கணும். எப்படி இருந்தாலும் வந்து ஒரு 5 to 10 கட்டி 5 loops கட்டுறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். இப்போ நம்ம இதில் மிஷினில் கட்டும்போது அதில் வந்து 10 minutes நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி வேறு யாராவது இந்த மாதிரி 9 yards ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு, இல்லை ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு, சுடிதார் கற்றுக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கப்படும். அதுமாதிரி யூடியூப்பில் ஜாயின் பட்டன் மூலமாக சேர்ந்து வெளியிலேருந்து வெளியூர்லேருந்து கற்றுக்கிறவா அந்த மாதிரி கற்றுக்கலாம், ஃபாரினில் இருக்கிறவா கூட கற்றுக்கலாம். வேணும்னு விருப்பப்படுறவா 9566-156-431 கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இதை இந்த வீடியோ இந்த ஹூக்கட்ர இதுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டேன்னாக்க அடுத்த வீடியோ உங்களுக்காக போடப்படும். வணக்கம்.